ஹிஸ்புல்லா ஈரானின் பினாமி அமைப்பு அமெரிக்கா சீற்றம். லெபனான் காடு அமெரிக்க தூதரக அதிகாரி ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக எச்சரித்தார். மத்திய கிழக்கில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நலன்களின் குறுக்குவெட்டில் உள்ளது. சிரியா சர்வாதிகாரி ஆசாத் ஹிஸ்புல்லாவை தூண்டிவிட்டார். ஈரான் தனது பினாமி ஹிஸ்புல்லா மூலம் லெபனான் மற்றும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துகின்றது என்று அமெரிக்க ராஜதந்திரி கூறினார். ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அமெரிக்க மேற்கு நாடுகளுக்கு அச்சுறுத்தலான ஒன்று கடும் தோணியில் உரையாற்றினார். இதன் வெளிப்பாடு எச்சரிக்கை ஹிஸ்புல்லா முற்றாக அளிக்கப்பட வேண்டும் என்பதே. அமெரிக்க வல்லாதிக்கத்திற்கு எதிராக எழும் தேசங்கள் குழுக்கள் எல்லாவற்றையும் அமெரிக்கா பயங்கரவாதம் என்ற முத்திரை குத்தி அழித்து வருகின்றது. விடுதலை புலிகளும் அவ்வாறே அளிக்கப்பட்டார்கள். முற்றாக புலிகள் அளிக்கப்பட்ட பின்னரும் அவர்கள் மீதான தடை இன்னமும் தொடர்கின்றது. எனவே அமெரிக்கா சர்வாதிகாரம் ஹிஸ்புல்லா முற்றாக அழிந்தாலும் அவர்கள் மீது விதித்த தடைகளை நீக்க மாட்டாது என்பதே புலிகள் விடயத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. ஈரான் ஹிஸ்புல்லா மற்றும் அதன் ஆதரவு குழிகள் முற்றாக அளிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையில் அமெரிக்கா ஊறியுள்ளதை இவரது பேச்சு புரட்டி போட்டுள்ளது. அமெரிக்க ரஷ்ய மோதல் ஏவுகணைகள் அளிப்பு. அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்கிய பார்டியட் ஏவுகணை தொகுதியை ரஷ்யா அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு அமெரிக்க இராணுவ தலைமையகம் மறுத்துள்ளது. சேதமான நிலையில் உள்ளன, முற்றாக அளிக்கப்படவில்லை. சேதமானவை திருத்தி பயன்படுத்தும் நிலையில் உள்ளதாக விழுந்து மீசையில் மண்ணொட்டாத கதையாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஏவுகணைகளை வைத்து ரஷ்யா மீது கடும் தாக்குதலை நடத்திய வண்ணம் உக்ரைன் உள்ளது. அவ்வாறான ஆயுதங்களை இலக்கு வைத்து ரஷ்யா ஒரே இரவில் அளித்து முடித்துள்ளது. உக்ரைன் போர்க்களத்தில் இந்த ஏவுகணை வருகையின் பின்னரே ரஷ்யா படைகள் முன்னேற்றம் தடுக்கப்பட்டன. அதன் பின்னர் தற்போது பிரிட்டன் புயல் நிழல் ஏவுகணை இடம் பிடித்துள்ளது. இந்த இரு நாட்டு ஏவுகணைகளையும் ரஷ்யா குறிவைத்து தேடி அழுத்தி வருகிறது. இந்த ஏவுகணைகளை அழித்தால் மட்டுமே வெற்றியை தனதாக்கலாம் என்ற நிலையில் ரஷ்யா மேலும் தனது தாக்குதலை தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இஸ்ரேலின் குற்றங்களுக்கு துணை போகும் மேற்கு நாடுகள், ஈரான் கண்டனம். இஸ்ரேல் அரசு இராணுவம் அப்பாவி பலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடத்தி வரும் இனவரி அழிப்பு போருக்கு ஆதரவாக மேற்கு நாடுகள் அணி சேர்ந்து ஊக்குவித்து வருகின்றன என ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. மனித உரிமைகள் தொடர்பாக வாய்களிய கத்தும் இவர்கள் இஸ்ரேல் புரியும் மனித படுகொலைக்கு எதிராக இதுவரை எந்த தண்டனையும் விதிக்கவில்லை. 1948 மேற்குலக நாடுகளின் ஆதரவுடன் பலஸ்தீன மக்கள் விரட்டப்பட்ட நடந்த கொலைகள் ஆக்கிரமிப்பு என்பன மக்கள் மனதில் இன்று மலியாத வடுக்களாக ஒளிந்த வண்ணம் உள்ளன. இஸ்ரேலின் இந்த காட்டு மிராண்டி தனதிற்கு கண்மூடித்தனமான மேற்குலக நாடுகளின் ஆதரவுக்கு எதிராக ஒரு நாள் அரபு தேசம் ஒன்றித்து எழும் இவர்கள் இரத்த சிலுவையை சுமப்பார்கள் என்பதாக ஈரான் அதிபர் சூளுரைத்துள்ளார். வெள்ளைவான் புரளியால் கிளிநொச்சியில் அடித்து நொறுக்கப்பட்ட வாகனம். கிளிநொச்சியில் வெள்ளைவான் புரளியால் வாகனம் ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டதுடன் மூவர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாரதிபுரம் YMC வீதியில் பொருட்கள் விற்பனை செய்வதற்காக சென்ற வாகனமே பொதுமக்களால் நேற்றைய தினம் மடக்கி பிடிக்கப்பட்டது. வாகனத்தில் பயணித்த மூவரையும் கிராம அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். குறித்த மூவரும் தமிழ் மொழியில் பேசாமையினால் பிரதேச மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனையடுத்து கிராம அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை அழைத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள். இந்நிலையில் அந்த இடத்திற்கு விரைந்த போலீசார் அம்மூவரிடமும் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அப்பொழுது தம் வியாபார நோக்கத்திற்காக அங்கு சென்ற நிலையில் பிரதேசவாசிகள் இவ்வாறு மடக்கி பிடித்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் பேருந்து விபத்து, 16 பேர் காயம். இந்திய மகாராஷ்டிரா புனே பகுதியில் இடம்பெற்ற பயணிகள் பேருந்து விபத்தில் சிக்கி 16 பேர் காயமடைந்தார்கள். பேருந்து பலத்த சேதங்களுக்கு உள்ளான நிலையில் காணப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். குறித்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன.